குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற லெசன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி, இந்த சிங்கிங் லெசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன். இது எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு டீச்சருக்கு நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதில் வந்து இப்போ இந்த கிளாஸில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டோரி சொல்லியிருக்கேன், அண்டு க்ளோசரியோட மீனிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்கிறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஸ்டோரி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இதோட ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க. இந்த லெசன் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஸோ நீ நினைக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட் கிடையாது. இது வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீச்சர் இந்த கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்ட் மியூரி அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்க எழுதின ஒரு ஸ்டோரிங்கிறதுனால ஒரு 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 அவங்களாக கூட ஒரு கேரக்டராக கூட இருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மியூசிக் டீச்சர். இந்த மியூசிக் டீச்சருக்கு அவங்களோட லைஃப்பில் ஒரு 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 சேட் இன்சிடெண்ட் நடந்து அது வந்து ஒரு ஹாப்பி இன்சிடெண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. அதுதான் இந்த ஸ்டோரியோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எப்பயுமே நம்ம லெசனோட டைட்டிலோட மீனிங் பார்த்துருவோம். அப்படி பார்க்குறப்ப த சிங்கிங் லெசன் அப்படின்னு சொல்லி இந்த லெசனுக்கு ஏன் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இந்த மியூசிக் டீச்சர் வந்து ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாங் ஒன்று பாட சொல்லுவாங்க. அந்த சாங் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு என்தூசியாஸ்டிக் சாங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், நல்ல ஒரு பவர்ஃபுல் சாங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் இந்த அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு சேட் இன்சிடென்ட்னால் அன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா அந்த சாங்கை விட்டுட்டு ஒரு ஒரு எலிஜி மாதிரி ஒரு ஒப்பாரி மாதிரி ஒரு சோக பாட்டில் வந்து இந்த குழந்தைங்கள எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ தட்ஸ் அண்ட் அது எதை வந்து ரிசம்பிள் பண்ணுதுன்னா அவங்க லைஃப்பில் ஏதோ வந்து ஒரு ஒரு சேட் இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு சொல்லுது. அது எப்படி மறுபடியும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 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 நல்ல ஒரு இன்சிடெண்ட்டாக சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தான் இந்த ஸ்டோரி பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிஃபோர் தட் அபவுட் த ஆத்தர் நம்ம வந்து பார்த்துருவோம். கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்ட் மியூரி 1888-1923 was a New Zealand short story writer who wrote under the pen name Kathleen Mansfield. அதாவது இவங்களோட உண்மையான பேர் என்னென்னா கேத்லின் மேன்ஸ்ஃபீல்ட் மியூரி. இவங்களோட பென் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேத்தரின் மேன்ஸ்ஃபீல்டு. இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியோட சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவங்க. நிறைய ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த நேம் ஆஃப் கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்டு, கேத்ரின் மேன்ஸ்ஃபீல்டுங்கிற நேமை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காங்க. ஷீ லெஃப்ட் நியூசிலாண்ட் அட் த ஏஜ் ஆஃப் 19. 19 வயசுலேயே வந்து அந்த ஊரை விட்டு வெளில வந்துட்டாங்க. அண்ட் செட்டில்டு இன் யுனைடெட் கிங்டம் தேர் ஷீ கெயின்ட் த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் கிரேட் ரைட்டர்ஸ் சச் அஸ் டிஹெச் லாரன்ஸ் அண்ட் வெர்ஜீனியா வுல்ஃப். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து யுனைடெட் கிங்டமில் வந்து செட்டில் ஆகிறாங்க. அங்கே வந்து இவங்களுக்கு நிறைய ரைட்டர்ஸோட கிரேட் ரைட்டர்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்குது. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெர்ஜீனியா வுல்ஃப், டிஹெச் லாரன்ஸ் இவங்களாம் வந்து இங்கிலீஷில் வந்து ரொம்ப பெரிய ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிளிஸ் அண்ட் த கார்டன் பார்ட்டி வேர் கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் ரிட்டன் பை ஹர். இந்த பிளிஸ்ஸுங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி புக்கும் த கார்டன் பார்ட்டி அப்படிங்கிற ஸ்டோரி கலெக்ஷனும் இவங்க எழுதுனது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷீ ரோட் மெனி போயம்ஸ் அண்ட் ஹர் கலெக்டட் லெட்டர்ஸ் வேர் அ கிரேட் சக்ஸஸ். இவங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த போயம்ஸ் எல்லாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய சக்ஸஸ்ஃபுல் போயமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நவ் வி ஆர் கோயிங் டு சி க்ளோசரி. க்ளோசரி பாருங்கள், பேட்டன் அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்டை சொல்லியிருக்காங்க. எத்தின் இப்போ வந்து நான் சொல்கிற இந்த க்ளோசரி வேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அண்டர்லைன் த புக், புக்கில் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோ. நாட் ஓன்லி தட், இப்போ நான் சொல்கிற வேர்ட்ஸை மட்டும் எழுதிக்கூடாது, உங்களுக்கு எது
மீனிங் புரியலையோ அதுக்கும் நீங்கள் வந்து டிக்ஷனில் மீனிங் பார்த்து எழுதி வச்சுங்க. அப்போ தான் வந்து ஸ்டோரி சொல்கிறப்ப இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். எ தின் ஸ்டிக் யூஸ்ட் பை எ கண்டக்டர் ஆஃப் எ மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு. இந்த பெரிய பெரிய மியூசிக் இப்போ நம்ம ஸ்டேஜ்லலாம் வந்து மியூசிக் பெர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருந்துருக்கலாம். அதில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா சும்மா கையை ஆட்டிக்கிட்டே இருப்பார். எப்போ பாரு மியூசிக் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, தட் மீன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க இல்லையா, வயலினாக இருக்கட்டும் இல்லை மிருதங்கமாக இருக்கட்டும் இல்லை வீணையாக இருக்கட்டும், அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் நின்று என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வந்தனா கையை ஆட்டிக்கிட்டே இருப்பார். இது வந்து என்னென்னா நீங்கள் வாசிக்கணும் சொல்லி இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு வேலைன்னு சொல்லி சொல்லலாம். இதில் பேட்டன் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னென்னா அது கையை மட்டும் ஆட்டணுங்கிறது கிடையாது, கையில் ஒரு சின்ன ஸ்டிக்கு வச்சுருப்பாங்க, அந்த சின்ன ஸ்டிக்குக்கு பேர் தான் நம்ம வந்து பேட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து ட்ரால். ட்ரால்னால் ஸ்லோ லேசி வே ஆஃப் டாக்கிங். ட்ரால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மெதுவாக அதே மாதிரி சோம்பேறித்தனமாக பேசுறது அப்படின்னு சொல்லி, ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் பேசுறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எ கன்ஃபியூஸ்ட் மாஸ் ட்விஸ்டட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா சேரு மாதிரி, அதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி ட்விஸ்டட் ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கிரிமேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆஃப் டிஸ்கஸ்ட் ஆன் அ பர்சன்ஸ் ஃபேஸ். பிடிக்கலன்னா நம்ம ஒரு முகத்தை ஒரு மாதிரி சுழிப்போம் இல்லையா, அந்த சுழிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் டிஸ்கஸ்ட் ஆன் ஏ பர்சன்ஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அக்கப்பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மியூசிக் பிளேய்டு டு சப்போர்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வாய்ஸ் ஆர் குரூப். அதாவது ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கு கோரஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது கோரஸ் வந்து மியூசிக் கோரஸாகவும் இருக்கலாம் இல்லை வாய்ஸ் கோரஸாகவும் இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அது பேர் அக்கம்பனிஷ்மெண்ட். அடுத்தது கண்ட்ரோலட்டோ அப்படின்னு சொல்லி, கண்ட்ரல் டோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். த லோவஸ்ட் ஃபீமேல் வாய்ஸ், அது எப்படின்னா ரொம்ப சன்னமான ஒரு வாய்ஸ். அது யாரோட வாய்ஸ் அப்படின்னா ஒரு ஃபீமேலோட ஒரு சன்னமான ஒரு வாய்ஸ் தான் வந்து கண்ட்ரல் டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது ஃபோர்ட். எ மியூசிக்கல் டோன் பிளேடு லவுட்லி. இந்த ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சத்தமாக பாடுறது, கத்தி பாடுறதுக்கு பேர் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா எ மியூசிக்கல் டோன் பிளேடு லவுட்லி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். அடுத்தது க்ரெசண்டோ. க்ரெசண்டோனா எ கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் த லவுட்னஸ் ஆஃப் அ சவுண்டு. அதாவது எடுத்தோன்னே லவுடான ஒரு மியூசிக் வரதில்லை, சத்தமான ஒரு சவுண்டு வர்றது கிடையாது மியூசிக்கில், அப்படியே கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப பெரிய ஒரு மியூசிக்காக சத்தமாக வந்து மாறுறத நம்ம வந்து க்ரெசண்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அசில் அப்படின்னு சொல்லி சொன்னால் எ பேசேஜ் பிட்வீன் ரோஸ் ஆஃப் சீட்ஸ். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேசேஜ் பிரிவின் ரோஸ் ஒரு சீட், அந்த கேப் இருக்கும் இல்லையா, சீட்டுக்கு ரெண்டுக்கும் நடுவில் கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் வந்து அசை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபியான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எ மேன் டு ஹூம் ஒன் இஸ் என்கேஜ் டு பி மேரீடு. அதாவது நிச்சயம் பண்ணப்பட்ட பையன் இருக்கா இல்லையா மாப்பிள்ள, அந்த நிச்சயம் பண்ணப்பட்ட பையனுக்கு பேர் தான் நம்ம வந்து ஃபியான்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து உறுதி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம தமிழில் வந்து பொண்ணுக்கு மாப்பிளை வந்து உறுதி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி உறுதி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பேர் ஃபியான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து டோல்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டோல்ஃபுல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே சாரோஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ சாரோஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறதோட இந்த க்ளோசரி வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் தென் இதில் வந்து இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மிஸ் மிடோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே இருக்கும் பாருங்கள், ஃபஸ்ட் பேராகிராஃபில் ஒரு தேர்ட் லைனில் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் லென்த்தியான லெசன் தான், அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து டீட்டெயிலாக சொல்ல வேண்டியிருக்கு. பாருங்கள் இந்த இடத்துல ஒரு தேர்ட் லைன்லேயே வந்து மிஸ் மிடோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன் கேப் அண்ட் கவுன் கேரிங் எ லிட்டில் பேட்டன். அதாவது எப்படின்னா அந்த ஃபோட்டோவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மிஸ் மிடோஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா கேப் போட்டிருக்காங்க, நல்லா லாங் கவுன் போட்டிருக்காங்க. அது மாதிரி கையில் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த மியூசிக் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க எல்லோரும் வந்து ஒரு லைக் சின்ன ஒரு ஸ்டிக் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஒரு சின்ன ஸ்டிக் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வராங்க அப்படிங்கிறது தான் வந்து அவங்கள பார்த்தோன்னே என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் டீச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மியூசிக் டீச்சரோட லைஃப்பில் தான் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது பாருங்கள். அந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய இந்த லைன்ஸ் தான் இப்போ நான் படிக்கிறேன். Now read the story, the singing lesson, in which the attitude of a aggrieved music teacher undergoes a
டிராஸ்டிக் சேஞ்ச் இன் கீப்பிங் வித் ஹர் மூடு. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு மியூசிக் டீச்சர், இந்த சிங்கிங் லெசன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மியூசிக் டீச்சரோட கேரக்டர்ஸ் வந்து எப்படி வந்து சேஞ்ச், பிஹேவியர் வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது, அவங்களோட மூடுக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து இந்த சாங்கை வச்சு, அவங்க பர்ஃபார்ம் பண்ணுற சாங்கை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அந்த மிஸ் மீடோஸோட லைஃப்பில் என்ன அந்த மாதிரி ஒரு சாரோஃபுல்லான இன்சிடெண்ட் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு லெசன் தான் இந்த லெசன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா என்னென்னா, அந்த ஸ்டோரியோட மோட்டிவ் என்னன்னு சொல்லி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரொம்ப சிம்பிள், மிஸ் மீடோஸ்க்கு வந்து ஒரு பையனை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, மிஸ் மீடோஸோட சின்ன வயசில் சின்ன பையனை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிச்சயம் பண்ணுறாங்க. அப்படி நிச்சயம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார ஒரு சின்ன ஒரு நேருக்கு நேர் எந்த ஒரு அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ இல்லை வந்து ப்ராப்ளமும் எதுவுமே இல்லை. பட் எதனால் வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அப்படின்னே சொல்லி தெரில. பட் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீ ரெஃப்யூஸ் தட் மேரேஜ், அந்த மேரேஜ் வேண்டான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அதை வந்து அவங்களுக்கு வந்து இன்டிமேட்டும் பண்ணுறாரு. அதனால் வந்து ரொம்ப சப்ரஸ் ஆகிடுறாங்க நம்ம மிஸ் மீடோஸ். அன்னைக்கு அந்த விஷயம் கேட்டதுக்கப்புறமா ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அன்றைக்கி ஆஃப்டர்நூனே வந்து ஆஃப்டர்நூன் ஒரு ஈவினிங் அந்த டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சில இன்சிடென்ட்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணுறாரு, இவருக்கு நிச்சயம் பண்ணக்கூடிய அந்த பையன் வந்து எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, அவரோட முடிவை நான் அவர் மாற்றிக்கிற மாதிரியும் இந்த கல்யாணத்துக்கு அவர் ஓகே சொல்கிற மாதிரியும் வந்து அந்த லெட்டரில் இருக்குது. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மிஸ் மீடோஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. திஸ் இஸ் அன் எண்டிங் ஆஃப் தி ஸ்டோரி. இதுக்கு நடுவில் இவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. காலையில் வந்து வேண்டான்னு சொல்லி சொன்ன அந்த இன்சிடெண்ட்டை காதில் கேட்டுட்டு, நியூஸை காதில் கேட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அப்போருந்து திரும்பி இந்த லெட்டர் வர வரைக்கும் அந்த ஸ்கூலில் இவங்களோட பிஹேவியர் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து இந்த லெசன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி க்ளோசரி சொல்லியிருக்கேன், யூ ஹவ் டு வாட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன வேர்டு இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது வேர்டு வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூ ஹவ் டு ஜஸ்ட் வாட் கோ த்ரூ யுவர் டிக்ஷனரி அண்ட் ரைட் இட் டவுன் இன் யுவர் புக். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.